நாகை மாவட்டம் வண்டுவாஞ்சேரியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 207 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சுமார் 44 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த திட்டப் பணிகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் குடிமராமத்து பணிகள் விவசாயிகள் முழு பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனால் நடப்பாண்டில் வழக்கத்தை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 1052 கோடியே 73 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகையாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வண்டுவாஞ்சேரியில் 250 ஏக்கர் பரப்பளவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பூங்கா உருவாக்கப்படும் என்றும் வேதாரண்யத்தில் 140 ஏக்கர் பரப்பளவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கான முதற்கட்ட பணிகளுக்காக 128 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.